ரூபகம் முதலிய அலங்காரங்களை வந்து எப்படி ரசத்துக்கு அங்கமா நம்ம வந்து புகுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ்ல விவக்ஷா தத்பரம் காலே கிரகணம் காலே தியாகம் இது மூணும் பார்த்தாச்சு இந்த நாதி நிர்வாக ஈஷிதாங்கிற இடத்துல ரச நிர்வகண ஏகதான ஹிருதயா எம் எம் அலங்காரம் எந்த ஒரு அலங்காரத்தை ரசத்துல ஏகதான ஏகதானிருதயா ரசத்துல வந்து ஒரு கண்ணோட்டத்தோட இருக்கக்கூடிய மனதை கொண்ட ஒரு கவியானவர் எந்த அலங்காரத்தை வந்து போடணும்னு ஆசைப்படுறாரோ அதை வந்து அத்தியந்தம் அஹ் நிர்வோடும் ந இச்சத்தின்னு போட்டுக்கணும் நாத்தியந்தம் நிர்வோடும் இச்சத்திங்கிற இடத்துல அத்தியந்தம் நிர்வோடும் ந இச்சதி அத வந்து ரொம்ப தூரம் வளத்திண்டு போக கூடாது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க அந்த நாதி நிர்வகணம்னு வருதுன்னு பாப்போம் கோபாத் கோமல லோல பாகுலதிகா பாசேன பதா திருடம் நீத்வா வாச நிகேதன பத்வா திருடம் ஆமா பதான்னு இருக்கு பத்வா திருடம்

ஏவ ஒரு அஹ் நாயக்கன் நாயிக்காவினுடைய ஒரு கேளி அத நாயகன் ஏதோ தப்பு பண்ணிப்பான் அவன் வந்த உடனே இவளுக்கு வந்து கோபம் வருது இந்த பெண்ணுக்கு அது முதல் அபராதமா இருக்கும் அதனால இவன் வந்து கொஞ்சம் கோவப்பட்டுட்டே இருக்கா அதே சமயத்துல அவளுக்கு வந்து அழுகையும் வருது அதனால ருதத்தியா நாயிக்கையா அழற அந்த நாயிக்கையினால அந்த பிரேயானு பிரேயான்ங்கிறவன் பிரியத்தரகா பிரிய பிரியன் நாயகன் நாயகனானவன் பிரேயான் நாயகா ஹன்யதே ஏவ ஹன்யதேனா அடிக்கப்படுகிறான் அடிக்கப்படுறான்னா அவ வந்து விளையாட்டுக்காக கையில ஒரு லீலா கமலத்தை வச்சுட்டு அடிக்கிறா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற இனிமே பண்ண மாட்டேன்னு எனக்கு சொல்லு அந்த மாதிரி அவ வந்து அவனுக்கு ஒரு இது பண்றா ஏன்னா ஷி இஸ் அப்செட் அட் த சேம் டைம் அவளுக்கு கோவமும் இருக்கு ஈர்ஷியாவும் இருக்கு கோவமும் இருக்கு இதுவும் ஒரு அழுகையும் வருது அவளுக்கு ஸோ ருதத்யா பாலிகையா அது ருதத்யா நாய்கையா ஹசன்னு பிரேயான்னு அந்த அந்த பிரியன் எப்படி இருக்கான்னா தன்யாஹா ரொம்ப கொடுத்து வச்சவான் ஏன் கொடுத்து வச்சவாங்கிறது நமக்கு முன்னாடி தெரிய போறது முன்னாடி எல்லாம் தான் தெரியும் அவனுக்கு முதல்ல அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் தன்யா ரொம்ப கொடுத்து வச்சவான் நின்னுத்தி பரஹா அதே சமயத்துல அவளை வந்து ஏமாத்திரத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடியவன் நின்னுத்தினா மறைக்கிறான் தாம் பண்ண தப்ப மறைக்கணும்னு ஆசைப்படுறான் நின்னுதி பரஹா அண்ட் இவளை இவ பண்ற சேஷ்டா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால ஹசன்னு சிரிச்சுண்டே வேற இருக்கான்

சாயம் இந்த டிஸ்கிரிப்ஷன் அது வரைக்கும் கார்த்தாலே இருந்து சாயந்திரம் வரையில் அவ வந்து கோபத்துல நைட் ராத்திரி பொழுத நம்மளால போக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா விரகத்துல இருந்தோம்னா நமக்கு வந்து ராத்திரி பொழுது போக்க முடியாதுங்கிறதுனால சாயம் அப்படிங்கிறார் சாயந்திர வேளையில கோபாத்து கோபத்தினால என்ன பண்றா முதல்ல கோமல லோல பாகு லதிகா பாஷேன திருடம் பத்வா கோபத்தினால அவளுடைய மென்மையான லோல அப்படியே விளவெல்த்து போயிருக்கு நாள் பூரா சாப்பிடல இவன் எங்க போனானோ வரலையோன்னுட்டு அவளுக்கு கோவத்துல இருக்கா அதனால சாப்பிடாததுனால அப்படியே விளவெலுத்து போயிருக்கக்கூடிய கூடிய பாகு லதிகா கைங்கிற ஒரு கொடி போல இருக்கக்கூடிய அந்த கை அந்த லத்திகாங்கறது இப்ப என்ன ஆயிடுதுன்னா பாஷேன அதுதான் கயரு சோ அவன கட்டி இழுத்துண்டு வந்து இனிமே பண்ணுவியான்னு கேக்குறா அவ கோவத்துல இனிமே இந்த மாதிரி தவறு பண்ணுவியான்னுட்டு அந்த நாய்க்கா நாயக்கிட்ட கேட்கணும் அதுக்கு எந்த கயத்துனால கட்டுறான்னா தன்னுடைய கைங்குற ஒரு கயத்துனால கட்டி இழுத்துண்டு வரான் அந்த கை வந்து கோமலம் கயறுன்னு பார்த்தோம்னா பொதுவா வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கும் நல்ல ரிஜிட்டா இருக்கும் லோலமா இருக்காது இங்க வந்து என்ன கொடி போல இருக்கக்கூடிய அப்படியே வளவலத்து போய் கோமலமா இருக்கக்கூடிய அவளுடைய கைங்கிற ஒரு கயத்துனால திருடம் பத்வா நன்கு க அப்படின்னு ஆலிங்கனம் பண்ணிட்டுங்கிற மாதிரி ஆயிடுறதோ இல்லையோ சோ அவ ஆலிங்கனம் பண்ணி இழுத்துன்னு வர மாதிரி ஆயிடுறது க தன்னுடைய கைகள்னால கட்டி இழுத்துண்டு எங்க அழிச்சுட்டு போறான்னா கோர்ட்யார்ட்ல வச்சு அவனை வெயில வாசகதவுல வச்சுட்டு வெயில அவன் வாச நிகேதனம் பெட்ரூமுக்கு அழிச்சு போறான் இருப்பிடத்துக்கு கொண்டு சகீனாம் நீத்துவா தன்னுடைய போயிள்லாம் என்ன பண்ணிருக்கான்னா இவள்கிட்ட வந்து பாரு அவன் வந்து இப்படி தப்பு நீ அவனை போய் ஆசைப்படுறியே அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு அவளுக்கு முன்னாடி தன்னுடைய மானம் போக கூடாது அப்படிங்கறதுக்காக நான் அவனை திட்டேம்பார் அப்படின்னு காமிக்கணுமோ இல்லையோ அதனால சகீனாம் புறஹா அவனை பிடிச்சு இழுக்கறான் அப்போ பூயோ பூயோ நைவம் கலகிரா இந்த மாதிரி மாதிரி பண்ணியோ ந ஏவம் இந்த மாதிரி மறுபடியும் அப்படின்னு அவ வந்து அப்படியே தழுதழுத்த குரலுடன் ஸ்கலத்து கலகிரா தழுதழுத்த மென் மதுரமான கிரா வார்த்தைகளினால் அந்த நாயகனுடைய துஷ்சேஷ்டிதம் சம்சூச்சிய அவன் பண்ண தவற வந்து சுட்டி காமிக்கிறான் மறுபடியும் இந்த மாதிரி அப்படின்னு அத வந்து அர்த்தோக்தம் நிறுத்திடுறா ஏன்னா கோபம் அதிகமா போயிடுது அழுகையும் அதிகமா போயிடுது முழுக்க அவளால சொல்ல முடியல அந்த இமோஷன் ஜாஸ்தியா பாத்துட்டா சொல்ல முடியும் முடியாது என்ன எஸ் எழுதுறோம் இல்லையே அதனால பூயோ பூயோ நைவம் மறுபடியும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அப்படியே நிறுத்துறா அதுல இருந்தே நமக்கு வந்து அவனுடைய துஷ்டேஷ்டித்தம் சம்சூட்சிய இவன் திருப்பி இந்த மாதிரி பண்ண மாட்டான் நான் அவனை கோச்சுட்டேன் அப்படின்னு சகீனா புறகா அவளுடைய தெரிவிச்சுட்டான் இப்ப என்ன ஆயிடுறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி இருந்த பொழுதிலும் நாயிக்கா வந்து அவனை பண்ணிட்டா நின்னுத்தி பரஹா நின்னுத்தி பரஹாங்கிறது இத மறைக்கணும்னு நினைச்சான் அத மறைக்க மறைக்கணும்னு நினைச்சா கூட அதாவது இந்த நின்னுதி பரகாக்கு எப்படி போடணும்னா மறுபடியும் இது இதுல இருக்கு இந்த அதாவது அமரு சதகத்துல இருக்கு இந்த ஸ்லோகம் அத மறைக்கணும்னுட்டு அவன் வந்து ஆஹ் நான் அவன் சொல்லிருப்பானா இருக்கும் முன்னாடி சோ இந்த நின்னுதி பறகால இருந்து நமக்கு என்ன வெங்கியமா தெரியறதுன்னு முன்கதை தெரியறது சிச்சி நான் இன்னொருத்திய பார்க்கவே போகலையே அப்படின்னு அவன் சொல்லின்று சிரிச்சுட்டே இருப்பானா இருக்கும் இவளை வந்து ஏமாத்திபிட்டோம் அப்படின்னு சொல்லி அ நின்னுத்திங்கச்சு அதை மறைக்கிறதுன்னு அர்த்தம் திரஸ்கார பரகா அ மறைக்கணுங்கிற ஒரு பிரியன் ஆனா இவளுக்கோ அந்த விஷயம் தெரிஞ்சுடுத்துவோ அதனால அழறா எதுக்காக ருதத்தினா இவளுக்கு வந்து அவனை விட்டு விலகறதுக்கு இஷ்டம் இல்லை அந்த அவளுக்கு வந்து அவனோட இருக்கணும்னு ஆசையா இருக்கு இவனும் சீட் பண்றாங்கிறதும் தெரியும் இந்த சகிகள் வந்து அவன் சீட் பண்றான் நீ ஏன் இவனை வந்து இது பண்ற என்டர்டைன் பண்றங்கிறா அதனால சகிகளுக்கு முன்னாடி இல்ல இல்ல பாரு இவன் வந்து இனிமே பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டான் பாரு அப்படின்னு அவளுக்கும் காமிக்கணும் அதே சமயத்துல தான் தன்னுடைய கோபத்தையும் வந்து விட்டு கொடுக்க முடியல அழுகையும் வர்றது சாயந்தர வேலை ஆயிடுத்து ராத்திரி அவனோட இருக்கணும்ங்கிற ஆசையும் இருக்கு எத்தனை ஒரு இமோஷன்ஸும் ஒரே ஸ்லோகத்துல அவர் போட்டுட்டார் இந்த அமர சதகம் வந்து ஒரு ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு குட்டி கதை மாதிரி ஆயிடும் இதுல ஈர்ஷியா மானம் இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா சாயம்ங்கிற வேர்டும் இருக்கிறதுனால இது வந்து சம்போக ஸ்ருங்காரம் வரையில் முடிய போறதுங்கிறது நமக்கு இண்டிகேட் ஆயிடுறது அதுதான் வெங்கயம் இங்க ஈர்ஷியா விப்ரலம்பம் சம்போக ஸ்ருங்கார பரியந்தம் ரசம் தெரியறது நமக்கு இதுல ஸ்லோகம் அழகான ஒரு ஸ்லோகம் ஆனா அதுல வந்து இப்ப என்ன ஆயிடுத்து இங்க லோல பாஹு லதிகா பாஷம்னு ஒரு ரூபகாலக்காரன் அதாவது ரசம் அழகா இருக்கு ரசம் பியூட்டிஃபுல்லா இருக்கு எந்த இடத்துல நான் சொல்றேன் இப்ப வந்து பாகுலதிகா பாஷகான்னு இருக்கோம் இல்லையோ நமக்கு எங்க ரச பங்கம் ஏற்படுவோம்ங்கிறதுக்கு சொல்றேன் அதி நிர்வகனே ரசபங்கா சியாத்து என்ன அதி நிர்வகனே நம்ம இங்க அலங்காரத்தை ஜாஸ்தியா இழுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னோம் இங்க என்ன அலங்காரம் இருக்கு பாகு லதிகாயேவ பாஷகா அவளுடைய கையிதான் கயரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு ரூபகம்

அதாவது ஒரு ஹண்டர்னுடைய வைஃப் ஒரு ரொம்ப அக்ரஸிவா இருக்க ஒரு பொண்ணு அவ வந்து கயத்த புடிச்சு ஒருத்தனை இழுத்துண்டு தன்னுடைய இதுல வீட்டுல போய் கேஜ்ல போட்டுட்டா அந்த மாதிரி ஒரு இமேஜ் தானே அது உங்களுக்கு பாஷான்னாலே என்ன நமக்கு தோணும் கயத்தை புடிச்சு ஒரு இம்ப்ரெசன் பண்ற மாதிரின்னா இம்ப்ரசன் பண்ணிட்டாங்க மாதிரி ஒரு ஐடியா தானே மனசுல இருக்கும் இத ஃபுல்லா அவர் ரூபகம் எல்லா பதத்துக்கும் ரூபகத்தை போட்டு இருந்தாருனா நமக்கு வந்து ரசத்தினுடைய அனௌச்சித்தியம் ஏற்பட்டிருக்கும் புரியுது எஸ் இந்த இடத்துல வெறும் ரூபகத்தை அந்த பாகுலதிகா பாசம்ங்கிறதோட நிறுத்திட்டோம் மத்ததுக்கெல்லாம் போடாததே ஏன்னா அந்த இடத்துல ஈர்ஷியா விப்ரலம்பத்துக்கு வந்து ஹைலைட் கொடுக்கணும் அது போய சம்போகம் வரையில் நமக்கு மனசுல ஒரு ஐடியா கொடுக்கணும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஒரு மிருதுவா அவ வந்து அழிச்சிண்டு போகிறச்சு அவனுக்கும் அதுல பிடிச்சிருக்கும் அவளுக்கும் வந்து விட்டு கொடுத்துருப்போ அப்படிங்கிறது நமக்கு தெரியும்

இல்லையா அது நமக்கு வந்து சம்பவ சங்காரத்துக்கு ஒரு ஒரு இதுவே ஏற்படாது வெறும்பன வந்து கோபம் ரௌத்ரமா போயிடும் இல்லைன்னா அது வந்து ஆக்சுவலி சுங்காரத்தினுடைய ஒரு இது பங்கம் ஏற்பட்டுரும் சுங்காரமே அங்க வராது அதுதான் பாயிண்ட் புரிஞ்சுது இல்லையா அதுதான் அந்த வியாக்கியா ஏன் நமக்கு புரியும் இத வந்து எப்படி ஒரு வசத்தியான ஒரு ஸ்லோகமா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சோ அதனால அத்திரகி ரூபகம் ஆக்ஷிப்தம் இந்த இடத்துல ரூபகம் போட்டிருக்கு அர்த்தம் வியாப்தம்னு அர்த்தம் அனிர்வியூடம்னா வியாப்தமா இல்லாமல் இருக்கு ஒரு ஏகதேச வர்த்தி அதனால பரம் ரச ரசபுஷ்டையே ரசத்துக்கு ஒரு நர்ச்சரிங் நேச்சர் இருக்கு ஹம்

சோ இத வந்து நிர்வாகையா போய் அந் அங்கத் அப்படியே அந்த அலங்காரத்தை நம்ம வந்து நிறைய வியாபிச்சு இருக்கிற மாதிரி போட்டிருந்தா கூட அது அங்கமாதான் இருக்குன்னு அதை வந்து கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டே இருக்கணும் ஜாகிரதையா பார்த்துட்டு இருக்கணும் இல்லைன்னு அப்படியே எதிர்த்துட்டு அது நின்றுடும் அப்போ நமக்கு வந்து குணிபூத்த வியங்கமா போயிடும் ரசம் போயிடும் அங்க அதான் இல்லையா இதுக்கு வந்து நமக்கு மேகசந்தேஷத்துல இருந்து எடுக்கிறார் ஸ்லோகம் ஷியாமா சங்கம்

தன்னுடைய வர்ணிக்கிறான் யக்ஷிட்ட ஒவ்வொரு உன்னோட ஒரு ஒப்பிடுதல் இருக்கா இருக்கான்னு நானும் பாத்துட்டு இருக்கேன் இது வந்து சந்தேஷம் இல்லையோன்னு நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் நான் ஏதோ இது மேக சந்தேஷம்னே நினைச்சுட்டு இருக்கேன் ஆமா சந்தேஷம் தான் கரெக்ட் தான் இது ஆமா முந்தினத்து தான் அமரு சதகம் கரெக்ட் கோபாத் கோமளம் தான் அமரு சதகம் இது ஷியாமசு அங்கம் எக்ஷன் இருக்கிறது ஃபாரஸ்ட்ல இருக்கான் இல்லையா ஜனக்கதனையா ஸ்நான புண்ணியோதகேஷுன்னு ராமகிரி ஆசிரமத்துல இருக்கான் அவன் இருக்கிறச்சே ஃபாரஸ்ட்ல அவனுக்கு வந்து எல்லாம் தோணும் அங்க கொடி இருக்கு இங்க வந்து ஒரு மான் இருக்கு இங்க சந்திரன் இருக்கு அங்க மயில் இருக்கு அதுக்கப்புறம் நதி இருக்கு இந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்றான்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த யக்ஷியனுடைய ஒரு சாத்ரிசியத்தை பாக்கணும்னு பாக்குறான் இட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் சிமிலாரிட்டி அண்ட் அவளுடைய ஒரு உருவம் மனசுல வந்து ஏற்பட்டதுன்னா அதையே நினைச்சிட்டு இருக்கான் அவன் ஒரு விதமான லதா கொடி பிரியங்குன்னுட்டு ஒரு லதா அந்த கொடிகளில் அங்கம் அங்கம் உத்பஷ்யாமி உத்பஷ்யாமின்னா எத்தனேன இத்தி அர்த்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கொடிகள்ல உன்னுடைய அங்கங்கள் இருக்கான்னு நான் வந்து ட்ரை பண்றேன் பாக்குறதுக்கு அப்படி எடுத்துக்க அந்த உத்பஷ்யாமிங்கிறதுக்கு அவ்வளவு அர்த்தம் அங்க ரொம்ப ட்ரை பண்றேன் ரை இந்த வந்து அங்கம் இருக்கா அப்படின்னு ஹரிணி பிரேக்ஷனே அப்படியே மருண்ட மான்கள் ஆமா மருண்ட பிரேக்ஷனே திருஷ்டி பாத்தத்துல உன்னுடைய திருஷ்டி இருக்கான்னு பாக்குறேன் எங்கேயாவது கம்பாரிசன் இருக்கா அப்படின்னு ட்ரை பண்றேன் கண்டச்சாயா சசினி சசினி சந்திரன் பூர்ண சந்திரன் அப்படியே ஜொலிக்கிறான் அதுல வந்து உன்னுடைய கன்னத்தனுடைய ஒரு காந்தி அங்க இருக்கான்னு பாக்குறேன் பாரே பாக்கிறேன் மயிலுடைய அதாவது அதனுடைய அந்த பீகாக் இருக்கு அதுல உன்னுடைய கேசானு உத் உன்னுடைய தலைமுடியனுடைய ஒரு அழகு அங்க இருக்கான்னு பாக்குறேன் அதுக்கப்புறம் பிரதனுஷு நதி வீச்சிஷு நதியில வந்து ரிப்பிள்ஸ் போம் வேவ்ஸ் இல்ல வேவ்னா பெருசு பெருசா வர்றது இங்க வந்து ரிப்பிள்ஸ் சின்ன சின்னதா வந்து அலைகள் இருக்கும் இல்லையா அந்த பிர தனுஷு தனு சின்னது பிர தனுஷுன பிரகர்ஷேன தனு என்ன இந்த புருவத்தினுடைய விலாசங்கள் இருக்கே நெரித்தல்கள் அது வந்து நதியனுடைய சின்ன சின்ன அந்த ரிப்பிள்ஸ்ல இருக்கான்னு நான் பாக்குறேன் நான் நதி வீச்சிஷு உற்பசியாமி இருக்கான்னு பாக்குறேன் இட் இஸ் ஒரு ஷோகத்துல வந்து ஏகஸ்மின் அபி அப்படின்னு இதுல வரும் ஏகம் அப்பி ஹந்தை கஸ்மின் குவசிதபி நத்தேன்னு நான் படிச்சிருக்கிறது ஞாபகம் ஹந்தை கஸ்மின் ரெண்டும் ஒண்ணுதான் ஹந்தை கஸ்தம்னு இருக்கு ஒரு விஷயத்துல கூட எங்கேயாவது ஒரு அஸ்பெக்ட்லயாவது தே சாதிருஷ்யம் நான் அஸ்தி ஒன்னு இதே இல்லையே இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்ப இந்த இடத்துல என்ன ஒன்னொன்னா பாத்துட்டு வரைச்சு கம்பேர் பண்ணிட்டு வர்றார் அங்க வந்து உவம அலங்காரத்தை வந்து உத்ப்ரெக்ஷா உட்பஷ்யாமேன்னு சொன்னதுனால உத்ப்ரெக்ஷா அலங்காரம் இருந்தே இருக்கு அந்த சாமியத்துனால உட்பஷ்யாமே ஷ்யாமாசூ அங்கம் உத்ப்ரெக்ஷே சோ ஹரிணி பிரேக்ஷனே தவ दृष्टीபாதம் உத்ப்ரெக்ஷே சந்திரே தவ கபோல சாயாம் உத்ப்ரெக்ஷே ஆ மயூராணாம் பரஹேஷு தவ சாயாஸ்திவா इति பஷ்யாமே தம கேஷா நாம் சாயா அஸ்திவா இது பசியாமி அது எல்லாமே உத்ரேக்ஷா அலங்காரம் வந்துண்டே இருக்கு ஆனா என்ன பண்றாருன்னா அது அங்கமாவே வச்சுட்டு இருக்காரு ஏன்னா ஒண்ணுத்துலயுமாவது உன்னுடைய சாதிருஷ்யம் இல்லைன்னு சொல்றச்சே அந்தன்னு வேற சொல்லி அந்த இடத்துல வந்து நமக்கு விபிரம்ப சுங்காரம் சுத்தி சோ என்னதான் இந்த ஸ்லோகம் வந்து அந்த அலங்காரத்தை முதல் ஸ்லோகத்துல பாகுலதிகா பாசம் ஒரே இடத்துல இருந்தது அது ஃபுல்லா எடுத்துட்டு வரல இங்க வந்து எடுத்துன்னு வந்தா கூட ரசத்துக்கு பங்கம் ஹரிணியோட கண்ணு மாதிரி உங்க கண்ணு இருந்தது அப்படி சொல்ல இல்லையே அதுவும் சொல்லல இது இருந்தது அப்படின்னு சொல்லி வேற மாதிரி ஆயிருக்கும் ஆமா வெறும் நான் இதுல எல்லாத்துலயும் பாக்குறேன் அப்படின்னு முடிச்சிருந்தாருன்னா உங்களுக்கு வந்து வெறும் அலங்காரத்தோட நின்னுடும் அது அது வந்து நம்ம வந்து கோலி ஆனந்த ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துருலாம் அவ்வளவுதான் அங்க இங்க வந்து என்ன எடுத்துன்னா அஸ்தி பீரோன்னு சொன்னதுனால அங்க வந்து அந்த விபிரம சங்காரத்துக்கும் ஒரு ஒரு இது வந்து பொலிவு வந்து ஆஹ் இத்தியாதோ சேவம் சஹா சஹானா இந்த அலங்காரமானது ஏவம் உபனிபத்தியமான அலங்காரம் இவ்வாறு நம்ம அந்த அலங்காரத்தை உபநிபத்தியமானகான அதை புகுத்தினோமே ஆனால் ரச அபிவியக்தி ஹேது இந்த அலங்காரமானது ரசத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு காரணமா போயிடுறது இப்படிதான் ஒரு கவி பண்ணனும் கவேகே ரச அபிவியக்தி ஹேத்து பவதி கவேகே கவா அலங்கார ஒரு கவி வந்து அலங்காரம் இந்த மாதிரி போட்டான்னா அந்த கவிக்கு வந்து இது அந்த ரசத்தை அபிவக்தி பண்றதுக்கு ஹேத்துவா போயிடுறது பிரகார அதிக்கிரமே தூ இந்த மாதிரி அஞ்சு இதுல பிரகார அத்திகிரமஹான தாண்டுதல் இத நம்ம வந்து தாண்டிட்டோம்னா நியமேனைவ ரசபங்க ஹேத்து சம்பத்தியதே இது வந்து ரசத்தினுடைய ஒரு பொலிவே இருக்காது ரசத்துக்கு பங்கம் தான் ஏற்படும் கடைசியில சொல்றம் மகா கவி பிரபந்த ரசபங்க ஹேத்துகுன்னு முந்தின லைன்ல சொன்னாரா இல்லையா ரசபங்க ஹேத்துகு சம்பத்தியுங்க சொன்னாரோ இல்லையோ அதே ரசபங்கத்தை இங்க எடுத்துக்கணும் லட்சியம் ரசபங்க மான லட்சியங்கள் பலது மகாகவிகளினுடைய பிரபந்தேஷு அப்படி பகுஷா திருஷ்யத்தை பல இடங்களில் கவிகளினுடைய பிரபந்தங்கள்ல ரசபங்கத்துக்கு காரணமாக பல உதாகரணங்கள் இருக்கதான் இருக்கு இல்லன்னு சொல்லல தத்துவ தத்துவங்கிறது அந்த பிரத்யுதாகரணம் உதாகரணம்னா எங்க வந்து ரசம் மேலோங்கி நிக்கிறதுங்கிறது உதாரணம் எங்க ரசத்துக்கு பங்கம் ஏற்படுறதோ அது வந்து பிரத்யுதாகரணம் அந்த மாதிரி பிரத்யுதாகரணங்கள் அத நான் இப்ப சுட்டி காமிச்சேன்னா தான் தோஷம்ங்கிற அதாவது ஆயிரம் ஒரு ஒரு சந்தேஷத்தை எடுத்தோம்னா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஸ்லோகம் இருக்குதுல இருநூறு இரநூத்தி ஐம்பது ஸ்லோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரசபங்கம் ஏற்பட்டு இருக்குன்னா அத அதுக்காக நம்ம அந்த காவியத்தை தூக்கி எறிஞ்சிட போறோமா என்ன எத்தனையோ அழகான ஸ்லோகங்கள் இருக்கு திருப்பி 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 குமார சம்பவத்துல புடிச்சு இழுத்து இந்த இடத்துல ஒரு தோஷம் இருக்கு அந்த இடத்துல ஒரு தோஷம் இருக்குன்னு காவி பிரகாசத்துல வந்து நீங்க படிக்க போறீங்களே தோஷ பிரகரணம் வர்றச்சே ஒவ்வொரு இடத்துலயும் இதுல தோஷம் இருக்கு இதுல தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க போறாரு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தோஷம் காமிச்சதுனால ஒன்னும் ஆக போறது இல்லை நமக்கு விஸ்வநாதன் சொன்ன எல்லாத்தையும் தோஷம் பார்த்து அப்புறம் எங்க காவியமே முடியாதுன்னு அப்படி இப்படி விட்டு தள்ளிட்டு அதுல இருக்க மெயினான

பல நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய மகாத்மாக்களுக்கு தோஷ உத்கோஷனம் அவர்களை பார்த்து நம்ம தோஷத்தை சொன்னோம்னா ஏவ தூஷணம் பவதி என்னையே வந்து தூஷிச்சுக்கிற மாதிரி ஆயிடும் இது ந விபஜ்ய தர்சிதம் அதனால அதை பிரிச்சு நான் சொல்லல அப்படிங்கிற ஆனந்தவர்தனு எத்தனையோ நல்லதை மாத்திரம் நான் காமிச்சிட்டு போறேனே எந்த இடத்துல வாண்டான்னா இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணாம ட்ரை பண்ணுங்கோன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் அப்படிம்பார் கித்து ரூபகாதே அலங்கார வர்க்கசிய இந்த ரூபகாதி அலங்கார வர்க்கம் அலங்காரங்களுடைய சமூகம் இருக்கே யா இயம் ரசாதி விஷய விஷயே வியஞ்சகத்துவே யா இயம் லக்ஷண தர்ஷிதா திக் இந்த ரசாதி விஷயே ரசம் முதலியவைகளுக்கு வியஞ்சகத்துவே வியஞ்சகமாக இருக்கும் விஷயத்தில் இந்த அலங்கார வர்க்கத்தை வந்து எப்படி உபயோகப்படுத்தணும்னு திக் தர்ஷிதா லக்ஷணத்து இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கேனோ இல்லையோ விவக்ஷா தத்பரத்வேன நாங்கித்வேன கதாச்சனன்னு இருக்கு இந்த அஞ்சுதான் லக்ஷணங்களா இந்த அஞ்சுதான் நியமங்களா அப்படின்னா இல்ல தாம் அனுசரன்னு நான் காமிச்சிருக்கிற வழி அஞ்சாக இருந்த பொழுதிலும் அத பின்தொடர்ந்து லட்சணம் நான் காமிச்சிருக்கிறது வந்து ஒரு திக்கு லட்சணர் தான் ஒரு துளி உண்டு அப்படி கோடிட்டு காமிச்சிருக்கேன் ஸ்வயம் ச அந்நத்து லட்சணம் மத்த லட்சணங்களையும் உத்ரேக்ஷமான பாவிச்சு இந்த மாதிரி போட்டா கூட கஷ்டம்தான் அப்படின்னு ஒரு கவி யோசிச்சு எதி சுகவி சேதாக ஒருவேளை அந்த கவியானவர் ஒருங்கிணைத்த மனதை கொண்டவராக அந்த அலட்சியக்ம பிரதிபம் அனந்தரோக்தம் துவனேகே ஆத்மானம் உபனிபத்னாதி அந்த அலட்சியக் கிரம வியங்கியமா இருக்கக்கூடிய அனந்தரோக்தம் அஹ் பின்னாடி வரக்கூடிய அந்த துவனியினுடைய ஆத்மா துவனி அதாவது அலங்காரம் வந்ததுன்னா கூட அலங்காரத்துக்கும் அந்த துவனியினுடைய ஆத்மாவான ரசத்துக்கும் அலட்சியக்கிரம ரசத்துக்கும் இடவெளியே இல்லாமல் இருக்கக்கூடியதாக ஒரு கவி எப்படி போட்டான்னா ததா தசிய ஆத்மலாபா பவதி மகியான் மகியான ஆத்ம பவதி அவனுக்கு ஒரு பெரிய ஆத்ம லாபம் அவனுக்கு தான் ஒரு பிளஸ் பாயிண்டே தவிர வே ஒன்னும் வேற எதுக்காகவும் நான் சொல்லல இந்த அஞ்சு நியமங்கள் சொல்லிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இத வச்சுண்டு மத்த லட்சணங்களையும் ஊகிச்சு ஒரு கவி வந்து ரசத்து ரசத்திலேயே மனச வந்து செலுத்தி அதுக்கேத்த மாதிரி அலங்காரத்தை அவன் போட்டான்னா ஸ்லோகத்துல அவனுக்கு தான் அதுல அப்படின்னு முடிக்கிற சரியா இதோட வந்து அலட்சியக்கிரம கிரம ஆயிடுது

கிரமேண பிரதிபாதி ஆத்மா ஆத்மா எந்த யகா ஆத்மா அந்த ஆத்மா என்னது ரசத்வனி அதாவது இந்த இடத்துல வந்து வஸ்து அலங்காரம் சோ சப்த சக்தியினால தெரியலாம் அல்லது அர்த்த சக்தியினால தெரியலாம் அது எப்படி அனுஸ்வான சன்னிபகாங்கிறார் அனுஸ்வானம்னாலே பிரதிசப்தம் மாதிரி எக்கோ மாதிரி அதுக்கு வந்து எப்படி சொல்றா கண்டாதி சப்த அனந்தரம் மணி அடிக்கிறோம் மணி அடிச்ச உடனே ஒரு பிரதிசப்தம் வந்துட்டே இருக்குமோ இல்லையோ அது போல முதல்ல மணி சப்தம் நமக்கு தெரியறது அதுதான் வாட்சியார்த்தம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து மேல மேல யோசிக்க யோசிக்க ஒரு வஸ்துவோ அலங்காரமோ இதெல்லாம் வருது அது போல அனுஸ்வான சன்னிபகா அனுரணன ரூப இல்லையா இதுல எல்லாம் இப்ப சாகித்ய தர்ப்பணத்துல எல்லாம் சொன்னது அனுரணம் அதேதான் சந்நிபா ஆத்மா பிரதிபாதி அது வந்து சக்தி மூலமா இருக்கலாம் சக்தி மூலமா இருக்கலாம் அர்த்த சக்தி மூலமா இருக்கலாம் சோ இப்ப வந்து நமக்கு ட்ரெண்ட சொல்ற விவக்சித அந்நபர விவக்சித அந்நபர வாச்சியத்வனே அதுல சம்லக் கிரமம் அசம் கிரமத்தை முடிச்சுட்டோம் சம்லக்ஷிய கிரம வியங்கிய நன்கு நமக்கு கிரமம் தெரியறதுனால சமயக்கு கிரமஹா லட்சியத்தே கிளீனா நமக்கு இந்த வியங்கார்த்துடைய ஒரு கிரமம் ஒரு போக்கு நமக்கு தெரியுது அதனால எக்கோ மாதிரி நமக்கு பிரதிசப்தம் அதுதான் ஆத்மா அதுவும் ஆத்மா சோ சோ அபி அந்த அசட்சிய கிரம வியங்கியமோ சப்தசக்தி மூலகா அர்த்த சக்தி மூலகாச்ச இக்கார இப்ப சப்தசக்தி மூலத்தினுடைய ஒரு ஸ்வரூபம் இது ஆக்சுவலி ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறது இங்க என்னன்னா சப்தசக்தி மூலத்துல எப்படி இப்போ நமக்கு வந்து முதல்ல வேர்ட்ஸ்னுடைய ஒரு சக்தியினால ஒரு துவனி தெரியறதுன்னு சொல்றோம் வேர்ட்ஸினுடைய சக்திங்கிறச்சி ஒவ்வொரு வேர்டுக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு நம்ம பிரகரண வசாத்து ஒரு அர்த்தத்தை பிக்ஸ் பண்ணி வச்சுடுறோம் அந்த ஸ்லோகத்துக்கு அந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஒரு அர்த்தம் தான் ஏற்படும் ஏன்னா பிரகரணத்துல சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூரியனை வர்ணிச்சுட்டு இருக்கேன் சூரியனை வர்ணிக்கிற இடத்துல காவகான்னு ஒரு வேர்டு வருது காவகான கிரணங்கள்னு அர்த்தம் அதனால வந்து இந்த கிரணங்கள் இல்ல ஆனந்தத்தை லோகத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த சூரிய கிரணங்களுக்கு ஒரு அந்த சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றேன் அல்லது அந்த சூரிய கிரணமானது உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய தமசை இருட்ட போக்கட்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு தத்தானம் தாஃப் பிரஜா நாம் அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு அதுல வந்து காவஹான் இருக்கு கடைசியில பிரகரண வசாத்து சூரிய சதகத்துல சூரியனை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுனால இது வந்து சூரியனை குறிச்சு ஒரு ஸ்லோகம் சோ காவஹாங்கிறது கிரணத்தை குறிக்கிறதுன்னு சொல்லி முடிச்சுட்டு கௌஹு காவவு காவஹான்னா மாடுன்னு ஒரு அர்த்தமும் இருக்கு இது எல்லாமே மாட்டுக்கும் பொருந்தறது அதனால இத வந்து கிரணங்கள் மாடு எப்படி சந்தோஷத்தை குடுக்கறதோ கிரணங்களும் சந்தோஷத்தை அதனால மாடு போல இருக்கு இருக்கு இந்த கிரணம் ஒரு நமக்கு வந்து எந்த விதத்துல சந்தோஷத்தை குடுக்கறது குழந்தைகள் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பாலை குடுக்கிறது நமக்கு வந்து ஜீவனத்தை கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் காமிக்கிறார் இப்போ இது வந்து ஸ்லேஷையா இல்லையா ஒரு டிஸ்கஷன் எல்லா இடத்துலயும் நம்ம வந்து சப்தசக்தி மூலம்னே சொல்லிட்டோம்னா அப்போ ஸ்லேஷைக்கு ஸ்லேஷாலங்காரத்துக்கு ஒரு பிரசக்தியே இல்லாத போயிடுமே அப்படின்னு ஒரு கேள்வி இத வந்து எப்படி சால்வ் பண்றாருன்னா நமக்கு வந்து ஸ்லேஷ வந்து எப்படின்னா ரெண்டு விதமான ஸ்லேஷ் பிரகிருத ஸ்லேஷம் அப்பிரகிருத ஸ்லேஷம் ஒரு மூணாவது கேட்டகரி ஒண்ணு இருக்கு பிரகிருதா பிரகிருத ஸ்லேஷன்னு ஒண்ணு இருக்கு அதாவது எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு பிரகிருதத்தை உமையாளுடைய தவஹா சிவனானவர் பாயாத்து உங்களை காப்பாற்றட்டும் அதே சர்வதா மாதவகா சர்வதா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவரான மா தவஹா மா லக்ஷ்மியனுடைய பதியானவர் விஷ்ணு உங்களை காப்பாற்றட்டும் இப்ப இந்த இடத்துல பிரகிருதம் எப்படின்னா ரெண்டுமே நமக்கு வேணும் சிவன் காப்பாத்தினா என்ன விஷ்ணு காப்பாத்தினா என்ன நமக்கு எல்லாம் காப்பாத்தினாலும் போருமே நமக்கு அதனால ரெண்டுமே வந்து பிரகிருதம் தான் இப்படி இருக்கிறச்சே உங்களுக்கு அது ஸ்லேஷாலங்காரத்தினுடைய விஷயம் ஏன்னா போத் அர்த்தம் அந்த ரெண்டு அர்த்தமும் வந்ததுன்னாதான் அங்க அர்த்தமும் புரியும் சில இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா பிரகிருதம்னு ஒன்னு அப்ரகிருதம்னு ஒன்னு பிரகிருதம்னா கான்டெக்ஸ்டுவல் இப்ப சூரியனை பத்தி வர்ணிக்கிற இடத்துல கிரணத்தை வர்ணிச்சா அது வந்து பிரகிருதம் அப்புறகிருதம் கிடச்சி கான்டெக் நான் கான்டெக்ஸ்டுவல் மாடு மாடை பத்தி வர்ணிக்கிறது ஜம்புரமா இடத்துல கூட இன்னொரு ஸ்லோகம் உண்டு அதாவது தமசாம் தமசாமி வேணும் ஒரு இடத்துல அந்த இடத்துல தமசா நதியை போய் பாக்குறச்சு அந்த வர்ணிப்புல வந்து கங்கையை வர்ணிப்பர் அதுல பிருத்திவிபா மாதிரி ஒரு அர்த்தம் மாடு மாதிரி ஒரு அர்த்தம் சரஸ்வதி வாக்கு இப்படின்னு பல விதமான அர்த்தங்கள் தோணும் அதுல இருந்து ஒரே குட்டி ஸ்லோகத்தை நாலு விதமான அர்த்தம் அஞ்சு விதமான அர்த்தத்துல வர சொல்லிக்கலாம் எல்லாமே நம்ம வந்து எங்க கடைசியில கொண்டு வருவோம்னா இந்த சப்த சக்தியினால நமக்கு அலங்காரம் துவனிக்கிறது எப்படி உபமா அலங்காரம் துவனிக்கிறது அப்போ ஒன்னு பிரகிருத்தம் இன்னொன்னு அப்பிரகிருத்தமா போறது அந்த நான் கான்டெக்ட்ல இருக்கிற அர்த்தம் வந்து ஸ்லேஷையா தெரிஞ்சா கூட அது ஸ்லேஷ விஷயம் இல்லை எனக்கு வந்து அந்த காவகாங்கிற அர்த்தம் இல்லாதேயே எனக்கு வந்து ஸ்லோகம் புரிஞ்சுட போறது வேற சில இடங்கள்ல ரெண்டு அர்த்தமும் தேவையா இருக்கு ரெண்டு அர்த்தமும் அரத்தமும்மா போயிடுறது எங்க ஒரு அர்த்தம் வாச்சியம் இன்னொரு அர்த்தம் வியங்கியமோ அதுதான் மூல ஒரு சரியா இப்ப இந்த இது வந்து நான் மொத்தமா டிஸ்கஷனுடைய ஒரு குட்டி சங்கேபமா கொடுத்துட்டேன் இப்போ வார்த்தைக்கு வார்த்தை நம்ம போய் பார்ப்போம் நானும் சப்தசக்தியா எத்திர அர்த்தாந்தரம் பிரகாசத்தே சப்தத்தினுடைய ஒரு ஃபோர்ஸ்னால அதாவது ஒரு சப்தத்துக்கு ரெண்டு மீனிங் இருக்கலாம் அந்த ஒரு ஃபோர்ஸ்னால அர்த்தாந்தரம் பிரகாசத்தே வேறு ஒரு அர்த்தமானது தோன்றுகிறது சஹா எதி துவனேகே பிரகாரா ஒருவேளை இந்த மாதிரி நம்ம ஒரு அர்த்தத்தை பிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு அர்த்தம் தோன்றதுங்கிற இடத்த நம்ம துவனின்னு சொல்லிப்போம்னா அப்ப என்ன ஆயிடும் தானியம்லேஷிய விஷய அபகிருதா சியாது இது வந்து கேள்வி நானூன்னு போட்டு ஆரம்பிச்சாலே பூர்வபட்சி சாத்துன்னு முடியற வரைக்கும் ஏற்பற்றுமே அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் கேக்குறான் ஸ்லேஷத்தினுடைய விஷமயமே வராதபடிக்கு போயிடுமே அப்ப என்ன பண்றது அதுக்கு வந்து ந அபகிருதா ஈதி ஆக அந்த மாதிரி ஸ்லேஷத்துக்குன்னுட்டு ஒரு தனி ஏரியா இருக்குப்பா சப்த சக்திக்குன்னுட்டு ஒரு தனியா ஏரியா இருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அபினவகுப்தார் ஆனந்தவர்தனன் ஆரம்பிக்கிறார் என்ன சொல்றாரு இந்த கார்கேல சப்த அலங்காரா சப்தசக்தியா பிரகாசத்தே சப்தசக்தியினால எந்த ஒரு அலங்காரமானது ஆக்ஷிப்தா எஸ்மின் உக்தக சப்தேன சப்தசக்தி உத் ஹீ சஹா எஸ்மின் காவ்யே எந்த காவியத்துல அலங்காரமானது சப்தேன அனுக்தக சன்னு சப்தத்தினால சொல்லாமல் சப்தத்தினுடைய ஒரு சக்தியினால ஆக்ஷிப்தா பிரகாசத்தே இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்க போறார் அதாவது வேர்டுனாலேயே அந்த அலங்காரத்தை சொல்லிப்டோம்னா என்ன ஆகும்னு இப்ப சர்வதோ மாதவச்ச பாயாத்துன்னு இருக்கு

சோ யஸ்மாத் அலங்காரஹா வஸ்து மாத்திரம் வஸ்து கிடையாது வஸ்து ஆக்ஷிப்தமா இருந்ததுன்னா அது நமக்கு இங்க கிடையாது சப்த சக்தியில வந்து இவர் அலங்காரத்தை உண்டிதான் சொல்றார் வஸ்துனா தான் சொல்றார் வஸ்துனா வஸ்து துவனிய ஒத்துக்கறது இல்ல சப்த சக்தியில இங்க ஓகே வஸ்து மாத்திரம் எஸ்மின் காவ்யே சப்த சக்தியா பிரகாஷத்தே எந்த காவியத்துல வந்து சப்தசக்தியினால அலங்காரம் மாத்திரம் பிரகாசிக்கிறதோ சகா சப்தசக்தி உத்பவா துவனி இது அஸ்மாக்கம் விபக்ஷம் அதுதான் என்னுடைய மதம் ஆத்துல நான் ஓத்து இருக்கிறது இதுதான் பா அப்படின்னு விட்டுரு ஆனந்தவர்தரன் சரியா ஆஹ் இதோட இருக்கட்டும்